ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ரிஷிகளில் வசிஷ்டருக்கு சிறப்பு இடம் உண்டு. ஆதிகாலத்தில் பிரம்மா படைப்பு தொழிலை பண்ணினப்போ பிரஜாபதிகள்ங்கிற 10 பேரை முதல்ல உண்டாக்கினார். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி மக்களை உண்டாக்கினார்கள். அவர்களில் வசிஷ்டரும் ஒத்தர். அதனால் வசிஷ்டரை பிரம்மாவோட பிள்ளைன்னு ராமாயணம் சொல்கிறது. வசிஷ்டர் கடும் தவம் ஏற்றி தேவலோகத்திலேருந்து நந்தினிங்கிற பசுவை வரவழைச்சு தன்னோட ஆசிரமத்தில் வச்சின்றிருந்தார். ஒரு சமயம் கௌசிக நாட்டு ராஜாவான கௌசிகன் தன்னோட பரிவாரங்களோட வசிஷ்டர் ஆசிரமம் கிட்ட போகிறார். வசிஷ்டர் எல்லாருக்கும் அன்பான வரவேற்பு கொடுத்து எல்லாருக்கும் அறுசுவை உணவு கொடுக்குறார். கௌசிக ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்ம அரண்மனைக்கு திடீர்னு இத்தனை பேர் வந்தா நம்மளால கூட இத்தனை பேருக்கு இவ்வளவு சீக்கிரமாக இத்தனை விதமான அறுசுவை உணவு பரிமாற முடியுமாங்கிறது சந்தேகம்தான். இவர் ஒரு ரிஷி, இவரால் இது எப்படி முடிஞ்சதுன்னு யோசிக்கிறார். அவரோட சந்தேகத்தை வசிஷ்டர்கிட்டயே கேட்குறார். அதுக்கு வசிஷ்டர் இதுக்கெல்லாம் காரணம் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இந்த பசுதான்னு சொல்வார். கௌசிக ராஜா இந்த பசுவை எனக்கு கொடுன்னு கேட்குறார். வசிஷ்டர் சொல்கிறார், இது சாதாரண பசு இல்லை, நான் கடும் தவம் பண்ணி தான் இந்த பசுவை வரமாக வாங்கியிருக்கேன். இது சும்மா வராது, தவம் பண்ணினாதான் கிடைக்கும்னு சொல்வார். கௌசிக ராஜா கேட்க மாட்டார், எனக்கு அந்த பசு வேணும்னு சண்டை போடுவார். வசிஷ்டர், எனக்கு ஒன்றும் இல்லை, உன்னால் முடிஞ்சால் அழைச்சிட்டு போன்னு சொல்வார். இதை கேட்டதும் கௌசிக ராஜா தன்னோட வீரர்களை அனுப்பி அந்த பசுவை இழுத்துண்டு வர சொல்கிறார். அந்த சண்டையில் கௌசிக ராஜாவோட வீரர்கள்லாம் செத்து போயிடுறா. அப்போ கௌசிக ராஜா யோசிக்கிறார், இத்தனை நாள் நான் என்னோட அரண்மனை படைபலம் எல்லாத்தையும் பெருசாக நினைச்சேனே, இந்த ரிஷி எதுவுமே இல்லாமல் ஒரு காவி கட்டின்ட்டு ஒரு தண்டத்தை வச்சுட்டு தவத்தில் இருக்கார். ஆனால் எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கார். இதுக்கு முன்னாடி என்னோட அரண்மனை ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறார். அரண்மனையை விட்டார், காட்டில் கடுந்தவம் பண்ண ஆரம்பித்தார், பெரிய தபஸ்வி ஆயிட்டார். அவரோட தவத்துக்கு கிடைச்ச பரிசு தான் காயத்ரி மந்திரம். ஒரு ராஜாவாக இருந்து தபஸ்வியாகி இந்த உலகத்துக்கு காயத்ரி மந்திரத்தை கொடுத்தவர் தான் விஸ்வாமித்ர மகரிஷி. விஸ்வம்னா உலகம், மித்ரன்னா நண்பன், விஸ்வாமித்ரன்னா இந்த உலகத்துக்கே நண்பன்னு அர்த்தம். அவரை வணங்கி வழிபடுவோம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.